السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதற்குரிய வழியில அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பினை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அம்சங்களில் ஓர் அம்சம், உலகத்தில் நாம் வாழும் காலங்களில் நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நல்லதொரு கூலி கிடைக்கும் என்றும், அதற்கு மாற்றமாக நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் நடைபெறுமையானால் அவற்றுக்கு பகரமாக அல்லாஹ்விடத்தில் தண்டனை கிடைக்கும் என்றும் நம்புவதும் அவசியம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. நாம் செய்யக்கூடிய தூணின் செயல்களுக்கு ஏற்றார் போன்று நம்முடைய மறுமை வாழ்க்கை அமையும் என்பதை நம்பினால்தான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணம் ஆகும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள். இது தொடர்பான சில செய்திகளை அறிவதற்கு முன்னால், நன்மை என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன, அந்த அடிப்படையை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை தெரியாத காரணத்தால் தான் பல்வேறு நன்மைகளை நாம் சர்வசாதாரணமாக விட்டுக் கொண்டிருக்கிறோம், அதே போன்று ஏராளமான தீமைகளை துணிவோடு செய்து கொண்டிருக்கிறோம். நன்மை என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன என்பதற்கு சுருக்கமான இலக்கணத்தை நாம் தெரிந்து கொள்வதாக இருந்தால், எதை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறதோ அவற்றை செய்து கொண்டு, எவற்றை விட்டு விலக வேண்டும் என்று மார்க்கம் தடுத்திருக்கிறதோ அவற்றை விட்டு ஒரு மனிதர் விலகிக் கொண்டால் அவர் நன்மையில் இருக்கிறார். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்பவராக இருந்தால் அவர் பாவத்திலே இருக்கிறார். இதுதான் நன்மைக்கும் பாவத்திற்கும் உள்ள சுருக்கமான இலக்கணம். நன்மை என்ன சொல்லுகிறது, நோன்பு இப்படி பட்டியலிட்டுக் கொண்டு செல்வதை விட, தீமை என்று சொன்னால் என்ன, பொய் பேசுவது, புறம் பேசுவது என்று பட்டியலிட்டுக் கொண்டு செல்வதை விட சுருக்கமாக விலகிக் கொள்வது, செய்ய வேண்டியவற்றை செய்து கூடாதவற்றை விட்டு விலகி இருப்பது நன்மை. செய்யக்கூடாததை செய்து கொண்டு செய்யக்கூடாததை விட்டு செய்ய வேண்டியதை விட்டுவிட்டு தடுக்கப்பட்டதை ஒரு மனிதர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் தீமையிலே இருக்கிறார். இதுதான் அடிப்படை. அந்த வகையில் நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி, பாவங்களுக்கு தண்டனை. அதனால் இயன்றவரை நன்மைகளை செய்ய வேண்டும். மார்க்கம் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நன்மை தீமை விஷயத்திலே ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நான் எதை உங்களுக்கு ஏவினேனோ அதில் இயன்றதை செய்யுங்கள். செய்யணும்னு மார்க்கம் எதையெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறதோ அதில் இயன்றதை செய்ய வேண்டும். ஆனால் எதுவெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றை விட்டு முற்றிலுமாக விலகிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இப்ப நமக்கு என்ன சந்தேகம் என்று சொன்னால், நன்மைகளை பொறுத்தவரை நம்மால் முடிந்த அளவிற்கு செய்து கொண்டிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். தீமையை விட்டு விலகிற விஷயத்துல தாங்க கொஞ்சம் சிரமம். எல்லோருமே மார்க்கத்தை தெரிந்தவராக இருக்கட்டும், தெரியாதவராக இருக்கட்டும், மார்க்கத்தை பிறருக்கு போதிக்கக்கூடிய அளவிற்கு மார்க்க அறிவு பெற்றவர்கள் உட்பட நன்மையை செய்யறது ஓகே, நம்மால முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். தீமையை விட்டு விலகிறதால் தாங்க ரொம்ப சிக்கல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதோடு சேர்த்து இன்னொரு கேள்வியும் வருகிறது. இந்த மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஆதமுடைய மகன், மனிதன் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். இந்த மனிதனுடைய படைப்பின் அம்சமே தவறு செய்யக்கூடிய தன்மையாக இருக்கிறது என்று அல்லாஹ்வே சொன்ன பிறகு பாவத்தை விட்டு எப்படியே விலகி இருக்க முடியும்? வெளிப்படையாக பார்த்தால் நியாயமான கேள்வியாகத்தான் தோன்றுகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை, பாவமே செய்யாமல் வாழ முடியும் என்று சொல்லவில்லை.
பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அல்லது பாவம் செய்து விட்டான் அதிலிருந்து விலகி கொள்வதற்கு மறுமை நாளில் நாம் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது தூய்மையானவர்களாக சந்திக்க வேண்டுமே, அதற்காக நாம் செய்த பாவங்களுக்கு உலகிலேயே பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டுமே என்ற சிந்தனை யாருடைய உள்ளத்தில் எழுகிறதோ அவர்களுக்கு இஸ்லாம் சில வழிமுறைகளை சொல்லித் தருகிறது. பாவமே செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லல, பாவம் செய்து விட்டால் அல்லது பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நாம் தவறு செய்ய போகிறோமே இதை விட்டு பாதுகாத்துக் கொள்ளணும், அல்லது தவறு செய்து விட்டால் தவறு இழைத்து விட்டோமே இதற்காக பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை உள்ளத்தில் எழுந்தால் அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் சில வழிமுறைகளை சொல்லித் தருகிறது. அப்படி குற்றங்களுக்குரிய பரிகாரங்களாக மார்க்கம் சொல்லக்கூடிய சில உதாரணமான விஷயங்களை தான் இந்த வாரம் ஜும்மாவுடைய சிந்தனைகளாக நாம் பெற்றுக் கொள்ளவிருக்கிறோம். அல்லாஹ் தன் திருமறையை சொல்லி காட்டுகிறான். 11வது அத்தியாயத்துடைய 114வது வசனத்திலே சொல்லுகிறான், இன்னல் ஹசனாதி யுஃபிஹிபு நஸ்ஸியாத், நன்மைகள் பாவங்களை அழித்து விடுகின்றன. மனிதர்கள் பாவமே செய்ய முடியாமல் செய்யாமல் வாழ முடியும் அப்படிங்கறத இந்த வசனம் மறுக்கிறது. நன்மைகள் பாவங்களை அழித்து விடுகின்றன என்று சொன்னாலே பாவம் செய்பவர்கள் அவற்றுக்கு பரிகாரமாக இயன்றவரை நன்மைகளை செய்து கொள்ளுங்கள் என்ற கட்டளையை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னல் ஹசனாதி யுஃபிஹிபு நஸ்ஸியாத், நன்மைகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் நன்மைகள் பாவங்களை அழித்து விடுகின்றன என்பது இந்த வசனத்துடைய சாரம்சம். இதை தெளிவாக சொல்லும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிமின் திருமதியில் இடம்பெறக்கூடிய 1987வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொண்டே இருங்கள், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொண்டே இருங்கள். அதுக்கு என்ன அடையாளம், ஒரு மனிதர் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டே இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு தீமை செய்து விட்டால் ஒரு பாவம் செய்து விட்டால் அதற்கு பகரமாக அதை அழித்து ஒழிக்கும் விதமாக இயன்றவரை நன்மைகளையும் செய்து விடுங்கள். இதுதான் இறையத்திற்குரிய அடையாளம். துணிவோடு தைரியத்தோடு ஒரு மனிதர் பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார், அவை பாவம் என்று சுட்டிக்காட்டப்படும் பொழுது கூட அது குறித்து அச்சம் கொள்வதில்லை, அல்லது அந்த பாவத்தை அழிக்கும் விதமாக ஒழிக்கும் விதமாக அதற்கு பகரமாக நன்மைகளையும் தேடவில்லை என்று சொன்னால் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் அவரிடத்துல இறையற்றம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டே இருங்கள் அப்படிங்கிறது, அந்த மாதிரி தன்மையில நாம் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? ஒரு தவறு செய்தால், ஒரு பாவம் செய்தால், ஒரு குற்றம் இழைத்து விட்டால் அதற்கு பகரமாக அதற்கு பரிகாரம் தேடும் விதமாக நன்மைகளை செய்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி திருமிதியில 1987வது ஹதீஸில் பார்க்கிறோம். இந்த திருமறை வசனமும் இந்த திருநபியின் மொழியும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? பாவமே செய்யாம வாழ முடியுங்கிறதெல்லாம் சாத்தியமில்லை, மனிதன் அப்படிப்பட்ட ஒரு தன்மையில தான் படைக்கப்பட்டிருக்கிறான். தீர்வு என்ன? பாவம் செய்யற தன்மை தான் மனுஷனோடது, அதனால பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், அல்லாஹ் சந்திக்கும் போது பாவியா போய் சந்திப்போம் அப்படின்னு இஸ்லாம் கை கழுவி விட்டுறல. பாவம் செய்யும் இயல்புள்ள நீ உன்னுடைய பாவங்களோடு இறைவனை சந்திக்காமல் தூய்மையானவனாக சந்திப்பதற்குரிய வழி என்ன? அந்த பாவங்களுக்காக பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, நன்மை மூலமாக பாவத்தை அழித்து விடுங்கள், அல்லாஹ்வை அஞ்சி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அடையாளமாக நீங்கள் செய்த தவறுகளுக்கு பரிகாரமாக நன்மைகளை செய்து பாவங்களை அழிச்சிருங்க. மனித வாழ்க்கையில நடக்கக்கூடிய பாவங்கள் குற்றங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டு வகை. ஒன்று, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே குறை வைத்து அதனால் ஏற்படக்கூடிய பாவம். இன்னொன்று, சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே அல்லது அவர்களுக்கு இழைத்த அநீதிகள் காரணமாக ஏற்படக்கூடிய பாவங்கள். இப்படி இரண்டு வகையான பாவங்கள் குற்றங்கள் மனித வாழ்க்கையிலே நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முதலிலே அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள்ல நம்ம என்னென்ன மாதிரி பாவங்கள்லாம் செய்வோம், அதுக்கு என்னென்ன பரிகாரங்களை மார்க்கம் சொல்லி தருகிறதுங்கிறது உதாரணமாக சில விஷயங்கள். அங்கிருக்கூடிய சகோதர சகோதரிகளே, மறுமை நாளில் முதல் முதலாக அல்லாஹுவால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய அடியார்களுடைய காரியங்கள்ல தொழுகை முதன்மையானதாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நசையில் இடம்பெறக்கூடிய 468வது செய்தி, அவ்வளுமா யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, அடியானுடைய காரியங்கள்ல மறுமை நாளில் முதல் முதலாக தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படும். அஸ்ஸலா, அந்த தொழுகையை பற்றி தான் முதல் விசாரணை மறுமை நாள்ல. அது சரியாகி விட்டால் மற்ற அனைத்துமே சரியாகிவிடும், அது சீர்கெட்டு விட்டால் மற்ற எல்லாமே சீர்கெட்டு விடும் என்று அல்லாஹ்வை சொல்லுகிறார்கள். அந்த தொழுகை விஷயத்திலே அடியான் எப்படி எப்படி எல்லாம்
தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில 597வது செய்தியில பாக்குறோம், மனிதன் மறவின் காரணமாக தொழுகை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னங்க அது, எப்படி தொழுகையை போய் மறந்துடுவோம்? யார் சரியான முறையில தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தொழுகையை விட்டுவிட்டால் நம்ம தொழுகையை விட்டுட்டோங்கிற அந்த ஞாபகமே இருக்காது. அறவே தொழாம இருக்கிறவங்களுக்கு அந்த பஞ்சாயத்து அது வேற. ரெகுலரா கரெக்டா அந்த தொழுகையை அதற்குரிய நேரத்துல ஜமாத்தோடு நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக உரிய நேரத்தில் தொழ முடியலன்னா நம்ம தொழுகலைங்கிறது ஞாபகத்துக்கு வராது. ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம லோகர் இன்னைக்கு தொழுதோமா, எங்க தொழுதோம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது விட்டுட்டோங்கிறது கவனத்துக்கு வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், மறதியின் காரணமாக யாராவது தொழுகையை விட்டுவிட்டால் அதற்குரிய பரிகாரம் என்ன? நினைவு வந்தவுடன் அவர் அந்த தொழுகையை நிறைவேற்றும். தொழுகையை உரிய நேரத்தில் தொழாதது ஒரு பாவம், ஒரு தவறுதான். அந்த பாவத்தோடு இந்த மனுஷன் கடந்து உழலணும், அப்படியேதான் போய் அல்லாஹ்வை சந்திக்கணும் அப்படின்னு மார்க்கம் விட்டுல. மறதியின் காரணமாக உங்களில் யாராவது தொழுகையை விட்டுவிட்டால் அவர் நினைவு வந்தவுடன் அதை தொழுது கொள்ளட்டும். அதுதான் அதுக்குரிய பரிகாரம். எவ்வளவு எளிமையான பரிகாரம். தொழுகை விடுறதுங்கிறது ஆட பெரிய பாவம், ஆனால் அது வேண்டுமென்றே விடப்படவில்லை, மறதியின் காரணமாக விடப்பட்டிருக்கிறது என்பதற்கு பரிகாரத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். நினைவு வந்தவுடனே அதை தொழுதுங்க. புகாரியில 597வது ஹதீஸிலே பார்க்கிறோம். இன்னும் விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தூக்கத்தின் காரணமாக ஒருவர் தொழுகை விட்டுட்டான். வேணும்னே தூங்குறதுங்கிறது இல்ல, தொழுகை எழுந்திருக்கணும்னு திட்டமிட்டோம், முடியல, தூக்கங்கிறது நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்ல, கொஞ்சம் அசந்துட்டோம். அப்படி தூக்கத்தின் காரணமாக உங்களை யாராவது தொழுகை விட்டுட்டீங்கன்னா அவர் விழித்தவுடன் தொழுது கொள்ளட்டும். பெரும்பாலானவர்கள் சுபூக விடுறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் வைக்கிறாங்க. சரியா பிளான் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு தொழுகிறதுக்கு இந்த ஹதீஸ் வழிகாட்டவில்லை. இயலாமையால், அசதியால், வசதி ஏற்படாததால் ஒருத்தர் தொழுகை விட்டுட்டார் தூக்கத்தின் காரணமாக. அவருக்கு சொல்லப்பட்ட பரிகாரமே தவிர அலாரம் அடிக்கும் ஆஃப் பண்ணிட்டு நாங்க மறுபடியும் தூங்குவோம்ல, அவர்களுக்கு அல்ல. முஸ்லிம்களிடம் பெறக்கூடிய 1217வது செய்தியில பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சேர்த்து சொல்லுகிறார்கள், தூக்கத்தின் காரணமாக ஒருவர் தொழுகையை விட்டுவிட்டால் அதற்குரிய பரிகாரம் என்ன? விழித்தவுடன் அதை நிறைவேற்றட்டும். மறதியின் காரணமாக ஒருவர் தொழுகையை விட்டுட்டா அதற்குரிய பரிகாரம் நினைவு வந்தவுடன் தொழட்டும். வேண்டுமென்றே விட்டுட்டா அல்லது தொழுக கடமைன்னு தெரியும், அது பத்தி கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இருந்தால் அவர்கள் அதற்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதுதான் அதற்குரிய பரிகாரம். 19வது அத்தியாயத்துடைய 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தொழுக கடமை தெரியும், தங்களை முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய யாருக்காவது தொழுக நம்ம மேலதான் கடமை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா? போதையில இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்டாலும் சொல்லுவார், தொழுக கடமை, ஏங்க நீங்க தொழுகல? அதற்கு வேறு பல காரணங்கள், அற்பமான காரணம் அது வேற. அடிப்படை என்ன? தொழுகை கடமை என்று தெரியும், அதற்குரிய நேரங்கள் எல்லாம் தெரியும், ஆனாலும் ஒருவர் விட்டுவிட்டு சத்தனமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் வேண்டும் என்றே விடுகிறார். அவருக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்வு பாவம் மன்னிப்பு தேட வேண்டும். அதுதான் அதற்குரிய பரிகாரம். கலா தொழுகைலாம் உங்களுக்கு கிடையாது இந்த மார்க்கத்தில், சரிங்களா? விட்ட தொழுகைய கலா செய்யணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் பெரும்பாலான முஸ்லீம்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு வழிகாட்டுதல அல்லாஹோ அல்லாஹுடைய தூதரோ சொல்லவில்லை. அப்படி சொல்லிருந்தா இந்த கட்டணம் தேவையில்லையே. தூங்கிட்டீங்களா, கலா செஞ்சிருங்க, மறந்துட்டீங்களா, கலா செஞ்சிருங்க, வேணும்னே விட்டீங்களா, கலா செஞ்சிருங்க, அப்படி சொல்லிட்டு போகலாம். அப்படி சொல்லவில்லை. மறதியின் காரணமா விட்டா ஞாபகம் வந்த உடனே தொழுகணும், தூக்கத்தின் காரணமாக விட்டால் விழித்த உடனே தொழுகணும், காரணமே இல்லாமல் விட்டால் பாவமன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இது உதாரணத்திற்காக அல்லாஹ்வு காட்ட வேண்டிய கடமையில குறவற்ற எப்படி நடந்துக்கிறது, அதற்குரிய பரிகாரத்தை எப்படி தேடிக்கொள்வது என்பதை விளக்குவதற்கான சில சான்றுகள். அடுத்ததாக நம்மிடத்தில் ஒரு இயல்பு இருக்கிறது, ஏதாவது ஒரு காரியத்தை உண்மை என்று சொல்வதற்கு அல்லது ஒரு காரியத்தை இனி செய்யக்கூடாது என்று உறுதி எடுத்துக் கொள்வதற்கு சத்தியம் செய்யக்கூடிய ஒரு நடைமுறை. பல சகோதரர்கள் கேட்டிருக்கிறாங்க, இந்த புகைப்படத்தை விடவே முடியல, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இனிமேல் புகைப்பிடிக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சா அப்போது எனக்கு பயம் வந்து நான் விட்டுருவேனா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக இனிமே மது அருந்த மாட்டேன்னு சத்தியம் செஞ்சுக்கிட்டா அதுக்கு பயந்தாவது நான் இந்த மது பழத்தை விட்டு விடுதலை பெற்றுருவேன்? இது போன்ற பல்வேறு காரணங்களுக்காக
சத்தியம் செய்து விட்டோம், அல்லாஹ் மீது ஆணையிட்டு உறுதி பிரமாணம் எடுத்து விட்டோம். ஆனால் அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை, அந்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியவில்லை. சத்தியத்தை நிறைவேற்றாமல் விடுவது பாவம், அதுக்கு என்ன பரிகாரம்? அதே போன்று இந்த காரியம் நிறைவேற்றினால் யாழ்லா நான் உனக்காக இதை செய்கிறேன், நேர்த்தை செய்யக்கூடிய வழக்கம். இது சம்பந்தமாக ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி, நேர்த்தை செய்வது ஒன்றும் அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல. நேர்த்தை செய்வதுனா என்ன? யாழ்லா நான் இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்டா 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்டா ஒரு ஏழைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், அல்லது என்னுடைய இன்ன காரியம் என்னுடைய மகளுடைய திருமணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா ஒரு 2 அனாதைகளுக்கு உடை வாங்கி தரக்கூடிய பொறுப்பு எடுத்துக்கிறேன். இப்படி இது பேர் தான் நேர்த்தை. நேர்த்தியை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நேர்த்தை என்பது அவ்வளவு நல்ல ஆரோக்கியமான விஷயம் இல்லை. இருந்தாலும் நான் ஏன் உங்களுக்கு அனுமதிக்கிறேன் தெரியுமா? அப்படியாவது செல்வந்தர்களுடைய செல்வம் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிச்சிருக்கிறாங்க, ஆனாலும் இது ஆரோக்கியமானது இல்ல. இது நேர்த்தை தொடர்பாக விளங்க வேண்டிய அடிப்படையான செய்தி. ஒருவர் நேர்த்தை செய்து விட்டார், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் சொல்லி நேர்த்தை செய்து விட்டார், அதை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. நேர்த்தை செய்வதை நிறைவேற்றாவிட்டால் அது ஒரு பாவம். நேர்த்தைங்கிறது கடனை போன்றது, அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய கடன், அதை நிறைவேற்றாமல் விட்டு விட்டால் அது ஒரு பாவம். இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம்? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்களிடம் பெறக்கூடிய 3378வது செய்தி, நேர்த்தையை முடித்ததற்கான பரிகாரமும் சத்தியத்தை நிறைவேற்ற முடியாமல் போவதற்கான பரிகாரமும் ஒன்றுதான். ரெண்டுக்கும் ஒரே பரிகாரம் தான். ஒருவர் ஒரு விஷயத்துல சத்தியம் செய்கிறார், அதுல நிலைத்திருக்க முடியல. ஒருவர் ஒரு விஷயத்திற்காக நேர்த்தை செய்கிறார், அதை நிறைவேற்ற முடியல. இந்த இரண்டிற்கும் ஒரே பரிகாரம், இரண்டிற்கும் ஒரே பரிகாரம்னா நேர்த்தையை நிறைவேற்ற முடியல என்ன பரிகாரமோ அதுதான் சத்தியத்துக்கும். ஒருத்தர் சத்தியத்தையும் நிறைவேற்றல, நேர்த்தையும் நிறைவேற்றல, ரெண்டுக்கும் அப்படி அர்த்தம் இல்ல. அதுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரியான பரிகாரம். அது என்ன பரிகாரம்? 5வது அத்தியாயத்துடைய 89வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நீங்கள் நேர்த்தை செய்தால் அல்லது சத்தியம் செய்து அதை நிறைவேற்ற முடியாவிட்டால் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கறத அல்லாஹ் சொல்லும் பொழுது, 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். நீங்கள் உண்ணக்கூடிய உங்கள் குடும்பத்தாருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நடுத்தரமான உணவை போன்று 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். எதற்காக? நேர்த்தையை நிறைவேற்ற முடியாவிட்டால் அல்லது சத்தியத்தை நிறைவேற்ற முடியாவிட்டால் 10 ஏழைகளுக்கு நீங்களோ உங்கள் குடும்பத்தாரும் உண்ணக்கூடிய அந்த நடுத்தரமான உணவை போன்று 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது 10 ஏழைகளுக்கு உடை கொடுக்க வேண்டும், அல்லது ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இப்ப அந்த முறை இல்ல. அல்லது 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். இதுதான் நேர்த்தையோ அல்லது சத்தியத்தையோ நிறைவேற்ற முடியாவிட்டால் அந்த பாவத்திற்காக நாம் செய்யக்கூடிய பரிகாரம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். எடுத்ததுக்கெல்லாம் சத்தியம். சர்வ சாதாரணமாக அதை நம்மளால நிறைவேற்ற முடியுமா, அதுல நிலைத்திருக்க முடியுமா? ஒரு விஷயம் சரியா தப்பான கூட தெரியாது. என் கருத்து அங்கே வரவேற்புக்குள்ளாக வேண்டுமே, என்னோட கருத்து நிராகரிக்கப்பட்டு கூடாதே, என்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிட கூடாதுங்கிறதுக்காக நான் சொன்ன கருத்தை உண்மையா பொய்யான கூட தெரியாம சத்தியமிடக்கூடிய ஒரு நிலை. அது ஒருவேளை பொய்யா இருந்தால் நாம் அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கவில்லை, நாம் அந்த சத்தியத்தை பாழ்படுத்தி விட்டோம். சர்வசாதாரணமாக அற்பமான காரியங்களுக்கெல்லாம் நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க. ஏதோ உபயோகமற்ற விஷயம் சொல்லுவோம் இல்ல, அது மாதிரி விஷயங்கள், அதுக்கெல்லாம் சத்தியமிடக்கூடிய நிலை. அதனால் சத்திய விஷயத்திலும் நேர்த்தை விஷயத்திலும் இவ்வளவு கவனத்தோடு இருக்க வேண்டும். அதிலே நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் இப்படி பரிகாரம், 10 ஏழைகளுக்கு உணவு அல்லது 10 ஏழைகளுக்கு உடை அல்லது ஓர் அடிமையை விடுதலை செய்தல் அல்லது 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும், இதுதான் அதற்குரிய பரிகாரம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக அன்பிற்குரியவர், உதாரணத்துக்காக சில விஷயங்கள், பொதுவாக நன்மைகளை கொண்டுதான் பாவங்களை அழிக்க முடியும், பெரும்பாவங்களாக இருந்தால் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்று பொது விதி. உதாரணத்திற்காக மார்க்கம் சொல்லக்கூடிய சில நிகழ்வுகள். அடுத்து பாருங்க, நன்மை யாராவது மரணித்து விட்டார்கள், அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ சில பாவங்களை செய்திருக்கலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க பாவங்களுக்காக பரிகாரம் தேடுறதுக்கு ஏதாவது மார்க்கம் வழி சொல்லி தந்திருக்கிறதா அப்படின்னு தேடி பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வர்றார். முஸ்லிம்களிடம் பெறக்கூடிய 3355வது செய்தி. ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை மரணித்து விட்டார், கொஞ்சம் சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறார். அவர் மரணிக்கும் பொழுது எதையும்
வாக்குறுதியாகவோ உபதேசமாக சொல்லல, இது காரியங்களை செய்யணும், இதுக்காக செலவிடணும்னு சொல்லி எந்த வசியத்தை எங்களுக்கு செஞ்சுட்டு போகல. இப்படி இருக்கிற பட்சத்துல அவர் விட்டு சென்ற சொத்தை நாங்கள் தர்மம் செய்தால் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகுமா அப்படின்னு ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறார். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செய்யுங்க, அது அவருடைய பாவத்திற்கு பரிகாரமாக ஆகும். உயிரோடு இருக்கும் பொழுது எதை செய்யல, ஆனா சில அவருடைய ப்ராப்பர்ட்டி அவருடைய சொத்துக்கள் இருக்குது, அதை தர்மம் செய்து அவருடைய பாவத்திற்கு பரிகாரம் தேடிக்கொள்ள வழி இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பாக நான் விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இறந்தவருடைய பாவமன்னிப்பிற்காக அல்லது அவருடைய மறுமை வெற்றிக்காக தர்மம் செய்வது இது போன்ற விஷயங்கள் தான் மார்க்கம் அனுமதித்திருக்கே தவிர, 40 நாள் பாத்திகாவோ ஜியாரத்துங்கிற பேர்லயோ அப்படிலாம் செய்யறது மார்க்கம் அனுமதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொரு செய்தி விளங்கணும், இணை வைக்காமல் அவர் மரணித்திருந்தால் தான் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் அவருக்கு பயன் தரும். இணை வைத்திருப்பார் என்று சொன்னால் என்ன தர்மம் செஞ்சாலும் எவ்வளவு நிரந்தர தன்மை நன்மையை தரக்கூடிய காரியங்கள் அவருக்காக செஞ்சாலும் அது பயன் தராது. இல்லாகி ஹர்ரம் அல்லாஹு அலைஹி ஜன்னா, யார் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராம் ஆக்கி விட்டார். அல்லாஹே ஒரு விஷயத்துல இதுதான் தீர்வு என்று சொன்ன பிறகு நாம செய்யக்கூடிய தர்மம் அவரை காப்பாற்றுமா? இணை வைக்கவில்லை, ஆனால் சில நன்மைகளிலே குறை வைத்தார், சில தீமைகளை துணிவோடு செய்தார், அதற்கு பரிகாரமாக நாம் செய்யக்கூடிய தர்மம் அவருக்கு உதவுமே தவிர, இணை வைத்து விட்டால் நாம் செய்யக்கூடிய எந்த காரியமும் அவருக்கு பிரயோஜனப்படாதுங்கிறதையும் உபரியாக இந்த மரணித்தவருக்காக பரிகாரம் தேடுற விஷயம் தொடர்பாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒருவர் நேற்று வரை இணை வைப்பிலே இருந்தார், இறை மறுப்பில அல்லாஹவே இல்லைங்கிற கொள்கையில் இருந்தாரு, பல தெய்வ நம்பிக்கையில இருந்தார், அவர் திடீர்னு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அவர் பல பாவ காரியங்களை செய்தாரு, அவற்றிற்குரிய பரிகாரம் என்ன? நாம் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைக்கும் பொழுது, மௌலூதுக்கு எதிரான பிரச்சாரத்தை வைக்கும் பொழுது, பராத்துக்கு, மேராஜுக்கு, இது போன்ற மார்க்கத்தில் இல்லாத விதத்துகளை எதிர்த்து நாம் பிரச்சாரம் செய்யும் பொழுது இப்படித்தான் கேள்வி. நேற்று வரைக்கும் மௌலூ ஓடிட்டு இருந்தாங்க, நேற்று வரைக்கும் சலாத்து நாரியாவில் இருந்தாங்க, நேற்று வரைக்கும் மது இருந்தோம், நம்ம இல்லைன்னு சொல்லல, அவ்வளவு பாவத்தையும் செஞ்சுட்டு இப்ப வந்து தௌஹீத் பேசுறானுங்களாமா? இப்படி ஒரு மூடத்தனமான எதிர்வாதம் வைக்கப்படுகிறது. அல்லாஹ் பதில் சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 192வது ஹதீஸில் பார்க்கிறோம், அன்னல் இஸ்லாமு யஹதீமு மா கான கபிலஹு, இஸ்லாம் என்பது அதற்கு முன் செய்த பாவங்களை அழித்து விடுகிறது. எவ்வளவு எளிமையான தீர்வு! ஒரு மனிதர் ஏகத்துவத்தை சத்திய இஸ்லாத்தை ஏற்பது பேர் வேணால் முஸ்லிம் பேராக அரபி பேராக இருக்கலாம், சரியான இஸ்லாத்தை பின்பற்றாதவரை நாம் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளலைனாலும் இதுதான் உண்மை. அப்படி இருந்தோம், மதுகவில் இருந்தோம், சிறுக்கில் இருந்தோம், இதயத்தில் இருந்தோம், தரிகாவில் இருந்தோம், தபலீக்கில் இருந்தோம், மார்க்கத்திற்கு எதிரான அத்தனை காரியங்களும் செய்து கொண்டிருந்தோம். அன்னல் இஸ்லாம், எப்பொழுது நீங்க இஸ்லாத்தை சரியான முறையில் ஏற்றுக்கொண்டீர்களோ, ஏகதீமு மாக்கான கபுலகு, அதற்கு முன் உள்ள அவ்வளவு பாவங்களையும் அது அழித்து விடுகிறது என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ காபிராக, முஷ்ரிக்காக, பிதாத்வாதியாக, நெருப்பு வணங்கியாக எந்த நிலையில இருந்தாலும் சரி, அவர் தெளிவான இஸ்லாத்திற்குள் தன்னை இணைத்துக் கொண்டால் அவருடைய பாவங்களை அந்த இஸ்லாமிய ஏற்பு என்கிற காரியமே அழித்து ஒழித்து பரிகாரமாக ஆகிவிடுகிறதுங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக, அன்பிற்குரியவர்களே, நம்ம ஆரம்பத்திலே சொன்ன செய்தி, மார்க்கத்துல முக்கியமான கடமை, ஈமானுக்கு அடுத்த கடமை, வறுமை நாளிலே முதலாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய கடமை தொழுகின்ற விஷயம். இது விஷயத்திலே நாம் தெளிவாக இருந்தால், உறுதியாக இருந்தால், அதற்குரிய நேரத்தில் அதை நிறைவேற்றினால் அது மிகப்பெரிய பரிகாரம். முஸ்லிம் அப்படிங்கிற ஹதீஸ் தொகுப்புல 395வது ஹதீஸில் பார்க்கிறோம், 5 வேளை தொழுகை அவற்றிற்கு இடையே நடைபெறக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது. ஜும்மா தொழுகை அவற்றிற்கு இடையே நடைபெறக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது. இந்த வாரம் ஜும்மா தொழுகிட்டோம், அடுத்த வாரம் ஜும்மா வரை நம்முடைய வாழ்வில் நிகழக்கூடிய பாவங்களுக்கு இந்த 2 ஜும்மாக்களும் பரிகாரம். லோகர் தொழுதுட்டு போயிட்டோம், அசர் தொழுகைக்காக திரும்ப வந்தோம், லோகருக்கும் அசருக்கும் இடையில நடைபெறக்கூடிய அந்த பாவங்களுக்கு இந்த தொழுகைகள் பரிகாரம். சரியாக தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டே ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினால் அவர் செய்யக்கூடிய பல பாவங்களுக்கு அந்த தொழுகை பரிகாரமாக இருக்குதுங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாம் செய்யக்கூடிய பாவங்கள், அவற்றுக்குரிய பரிகாரங்கள் அப்படிங்கறத விளங்குறதுக்கு உதாரணமாக சில விஷயங்கள். இது போக
சக மனிதர்கள் விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய குறை குற்றங்கள். புகாரியில 2449வது செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சக மனிதர்களுக்கு பொருளாலோ மானத்தாலோ அநியாயம் செய்திருந்தால், மான நுகர மாதிரி பேசியிருப்போம், மூடத்தனமான வார்த்தைகளை சொல்லி அவருடைய உள்ளங்களை உடைத்திருப்போம், அல்லது அவர்களுடைய உடனே விஷயத்திலே அபகரித்திருப்போம், அல்லது கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் தாமதப்படுத்தி அல்லது அபகரித்துக் கொண்டு பொருளால் அநீதம் செஞ்சிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள், தங்க காசுகளோ வெள்ளி காசுகளோ எந்த பயனும் ஏற்படுத்தாத அந்த கியாமத்துடைய நாள் வருவதற்கு முன்பாக நீங்கள் உங்கள் சக சகோதரர்களுக்கு மானத்தாலோ பொருளாலோ செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். விரிவா பார்த்திருக்கிறோம் இந்த ஹதீஸ் எல்லாம், நஷ்டவாளினா யாரு அப்படிங்கிற கேள்விக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய பதில், நீண்ட செய்தி எல்லாம் பார்த்திருக்கிறோம், யாருக்கு அநீதம் செஞ்சோமோ அவர்களுடைய அந்த அநீதத்துக்கு தகுந்தார் போன்று நம்முடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து கொடுக்கப்படும், நன்மைகள் தீர்ந்துருச்சு ஆனாலும் நாம் செய்ய வேண்டிய நாம் கொடுக்க வேண்டிய இழப்பீடு இன்னும் இருக்குதுன்னு சொன்னா யாருக்கு இழப்பீடு தரணுமோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் எடுத்து அல்ல நம்முடைய துணையில போட்டுருவான். இதெல்லாம் விரிவான செய்திகள். பரிகாரம் உலகத்துல வாழும் பொழுதே தேடிக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் நாம் மறுமையில அல்லாஹ்வை தூய்மையானவர்களாக குற்றமற்றவர்களாக சந்திக்க முடியும் அப்படிங்கறத இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இந்த குற்ற பரிகாரம்ங்கிற விஷயத்தை விளங்கி அல்லாஹ்வுக்குரிய கடமைகளிலும் அடியாருக்குரிய கடமைகளிலும் தெளிவான ஒரு நிலைப்பாட்டோடு பரிகாரம் தேடிக்கொண்டு தூய்மையான நிலையில மௌத்தை சந்திக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஸ்ரலவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.